Hi friends, welcome to Cook with Devi channel. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மூணு விதமான தோசை தாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பவும் ஒரே மாதிரி தோசை சுடுறதை விட இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா எப்பவும் சாப்பிட்றத விட ஒரு தோசை வந்து எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எப்பவும் நார்மலாக நம்ம வீட்டில் இட்லி மாவு வச்சுருப்போம் இல்லையா, அதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் வச்சுட்டு தேவையான அளவு மாவு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா பூண்டு மிளகாய் பொடி தோசை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எப்போவும் தோசை ஊற்றுற மாதிரி நார்மலாக தோசை வந்து நம்ம கல்லில் தேய்ச்சிட்டு ஒரு 6-7 பூண்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பீட்ரூட் கேரட் எல்லாம் நம்ம துருவோம் இல்லையா பொரியல் பண்ணுறதுக்கு, அதுலேயே இந்த மாதிரி துருவிக்கலாம். துருவும் போது நமக்கு நல்லா நைஸாக நல்லா பொடியாக வந்துடும். பாருங்கள் இப்போ இருக்க பூண்டு எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி துருவிக்கலாம். தோசை மேலேயே ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போது எல்லா பூண்டுமே வந்து நம்ம துருவியாச்சு. இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம திருப்பி போட வச்சுருப்போம் இல்லையா தோசை பிரட்டி, அதிலையே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஃபுல்லாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி இலை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா 2 பக்கமும் நல்லா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போது திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பூண்டு மிளகாய் பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து கேரட் ஊத்தாப்பம் வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தோசைக்கல்லில் எப்பவும் நம்ம தோசை ஊற்றுவோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் நல்லா மொத்தமாகவே ஊற்றிக்கலாம். ஊத்தாப்பம் எல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக மாவு சேர்த்துட்டு ஊற்றிக்கலாம். கல்லில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு மாவு வந்து 1 கரண்டி மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மெத்து மெத்துன்னு ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா ஸ்பாஞ்சாக நல்லா சூப்பராக இருக்கும் தோசை. சேர்த்துட்டு இது கூடவே 1 பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து கேரட் வந்து 1 கேரட் வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உள்பக்கமாக சேர்த்துட்டு 1 சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போது 1 பக்கம் வந்து வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் வந்து திருப்பி போட்டுக்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 மினிட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். குழந்தைங்க வந்து ஒரு சிலர் வந்து கேரட் இதெல்லாம் வந்து காய்கறி சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சூப்பராக வந்து வெந்துட்டு இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வேர்க்கடலை சட்னி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி எப்பவும் ஒரே மாதிரி தோசை செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும் இந்த தோசை வந்து. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ அடுத்து வந்து முட்டை கார தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு
எப்பவும் போல் வந்து தோசை வந்து கல்லில் தேய்ச்சிட்டு இதிலையே வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், உப்பு, பூண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி தேய்ச்சி வச்சுருக்க தோசையில் வந்து நல்லா தோசை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இந்த தோசை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருக்கும். தோசை மட்டும் நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு நல்லா தோசை ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இதில் முட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை வந்து சேர்த்து பண்ணும்போது நல்லா சூப்பராக இருக்கும். முட்டையை வந்து சேர்த்துட்டு தோசையில் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி தோசை பரட்டி வச்சு நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தோசை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடிஷ் வந்து எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். முட்டையை வந்து இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சைடு வந்து வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செய்யும்போது ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். அப்படி இல்லைனா ஒரு பக்கம் மட்டும் ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா சூப்பராக வெந்துட்டு நம்ம சேர்த்த முட்டை, சட்னி எல்லாமே நல்லா கலந்து நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போது சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியேவே சாப்பிட்லாம். நல்லா சூப்பராக இருக்கும். குழந்தைங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வந்து இதே மாதிரியே செஞ்சு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம இப்போ செஞ்ச மூணு விதமான தோசையும் வந்து நீங்கள் பார்த்தீங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக சாப்பிட்ற தோசையை விட ஒரு தோசை எக்ஸ்ட்ராவே குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.